தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின்னர் லஞ்சம் வாங்குவது தலைவிரித்தாடுவதாக தொடர்ந்து பொதுமக்களும் எதிர்கட்சியினரும் குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில், கோவை மாவட்டத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக், பேக்கரி உள்ளிட்ட கடைகள் மூலம் கிடைக்கும் லஞ்ச பணத்தை யாரெல்லாம் வசூல் செய்து திமுக தலைமைக்கு அனுப்புகிறார்கள் என 2 திமுக நிர்வாகிகள் பேசும் தொலைபேசி ஆடியோ இணையத்தில் வெளியாகி உள்ளது. குங்குமஸ் மணியங்கள் பணப்பட்டுபான கோயம்புத்தூர்ல பிராணிக்கிற காசு வாங்குறது வந்து இவன் வாங்குற ஆடு ஈஸ்வரமூர்த்தி, பேக்கரி காசு வந்து குங்குமஸ் மணியன் வாங்குறாரு. இனி அடுத்து பிளம்பிங் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னா அதையும் வந்து இவர் வாங்கி போயிருவாரு. ஆடு அசோக் அண்ணன் அவங்களோட சொந்தக்காரர் வந்து காஞ்சிபுரம் மேயர் ஆகுறாங்க இப்போ. அப்புறம் அதுல புள்ளிவரமா சொல்றேன். அப்புறம் கூட்டிட்டு போகும்போது அந்த அக்கா சொல்லி இருக்குது, தளபதி சம்சாரா அதெல்லாம் அமைச்சர் பார்த்து சொல்லிட்டாரு, கல்பனாக்கு தான் மேயர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு.